நடிகை ஊர்வசி வரலாறு. ஊர்வசி பிரபல நாடக நடிகர்களான சாவர வி பி நாயர் மற்றும் விஜயலட்சுமிக்கு மகளாக கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டம் சூரநாட்டில் பிறந்தார். 1967 ஜனவரி 25 பிறந்த இவருக்கு கவிதா ரஞ்சனி அப்படின்னு பெயரிட்டிருக்கிறாங்க இவங்க பெற்றோர். ஊர்வசியின் மூத்த சகோதரிகள் கலா ரஞ்சனி மற்றும் கல்பனா. இந்த ரெண்டு பேருமே திரைத்துறையை சார்ந்தவங்க. ஊர்வசிக்கு ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க. ஒருவர் பெயர் கமல்ராய், மற்றொருவர் இளவரசன். இளவரசன் அவர்கள் சில மலையாள திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் 26 தற்கொலை செய்து கொண்டார். லயனம் படத்தில் இவர் நடித்திருந்தார். ஊர்வசி தனது ஆரம்ப கல்வியை திருவனந்தபுரத்தில் உள்ள கோட்டை பெண்கள் சேவை உயர்நிலைப் பள்ளியில் 4 வரையிலும், பின்னர் குடும்பம் சென்னைக்கு மாறியதால கோடம்பாக்கத்தில் உள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 9 வரையிலும் படித்திருக்கிறார். இதற்குள் திரைப்பட வாய்ப்புகள் அதிகமாக வந்ததால் படிப்பை தொடர ஊர்வசியால் முடியவில்லையாம். 1979 வெளியான கதிர் மண்டபம் என்ற மலையாள திரைப்படத்தில் 10 ஜெயபாரதியின் மகளாக குழந்தை நட்சத்திரமாக தனது நடிப்பை தொடங்கியிருக்கிறார் ஊர்வசி. 1980 வெளியான திக் விஜயம் திரைப்படத்தில் ஸ்ரீவித்யாவின் நடன மாணவியாகவும் இவர் நடித்தார். மதுமாசா நிகுஞ்சத்தில் என்ற பாடல் காட்சியில் கிருஷ்ணாவாக இவர் நடித்தார். இதில் இவரது சகோதரி கல்பனா ராதாவாக நடித்திருப்பார். 1983 தமிழ் திரைப்படமான நினைவுகள் மறைவதில்லை என்ற திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக இவர் நடித்திருக்கிறார். ஆனால் இந்த படம் வெளிவரவில்லை. இதன் பிறகு 1983 படப்பிடிப்பை முடித்து 1986 வெளியான தொடரும் உறவு படத்தில் கார்த்திக்குடன் தனது 13 கதாநாயகியாக நடித்திருக்கிறார். 1983 வெளியான கே பாக்கியராஜ் நடித்து இயக்கிய தமிழ் படமான முந்தானை முடித்து ஊர்வசி கதாநாயகியாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம். எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இவரது முந்தைய மலையாள படங்களில் ஒன்று. இவரது தொழில் வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தில் 1995 எம்பி சுகுமாரன் நாயரின் விருது பெற்ற திரைப்படமான கழகத்தில் 1 கூட சம்பளம் வாங்காமல் இவர் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் நடித்ததற்காக ஊர்வசிக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. இவர் நிறைய விளம்பரங்களிலும் நடித்திருக்கிறார். மேலும் பல மேடை நிகழ்ச்சிகளிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார். இவர் தமிழ் திரைத்துறையில ஆரம்பத்தில் ஹீரோயினாக கமிட் ஆன பொழுது 3 நடித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுதுதான் பாக்யராஜ் முந்தானை முடிச்சு கதையை பண்ணிவிட்டு அதற்காக ஹீரோயின் தேடுதல இருந்திருக்கிறார். ஊர்வசியை பார்த்தவர் அவரை இதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவும் பண்ணியிருக்கிறார். முந்தானை முடிச்ச படத்துக்கு ஊர்வசி மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும் அப்படின்னு பாக்யராஜ் நினைத்தது போல, பாக்யராஜோட படம் முதல்ல வெளிவந்தா தங்களுடைய கேரியர் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஊர்வசி நடித்து கொண்டிருந்த மற்ற 3 டைரக்டர்களும் நினைத்திருக்கிறாங்க. முந்தானை முடிச்ச படத்தை நீங்க முழுமையாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த 3 இயக்குநர்களும் விட்டு கொடுத்துருக்காங்க. அவர்கள் நினைத்தது போலவே முந்தானை முடிச்ச படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. முந்தானை முடிச்சு திரைப்பட அனுபவங்களை பற்றி நகைச்சுவையாக ஊர்வசி ஒரு முறை சொல்லியிருந்தார். அந்த படத்தில் நடிக்கும் பொழுது ஊர்வசிக்கு 13 ஆகியிருக்கிறது. இவர் அப்பொழுதே அம்மாவாக மாறிவிட்டேன் அப்படின்னு சுவாரஸ்யமாக பதிவு பண்ணியிருக்கிறார். பொதுவாக தமிழ் சினிமாவில் நடிகைகளின் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும் போராட்டமானது. முன்னணியில் இருக்கும்போது திருமணம் செய்து கொண்டால் அதற்கு பிறகு அவர்களுக்கு மார்க்கெட் போய்விடும். கதாநாயகர்கள் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் கதாநாயகிகள் பிறகு அம்மாவாகவும் அக்காவாகவும் நடிக்க தொடங்குவார்கள். பலர் இந்த சினிமாவை விட்டு விலகியே போய்விடுவார்கள். ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நான் சினிமாவை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள்ல ஊர்வசி முக்கியமானவர். நடிகை ஊர்வசி அவர்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 700 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்திருக்கிறார். 1980 மற்றும் 1990 ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த நடிகையாகவும் இவர் இருந்து வருகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் ஊர்வசி ரொம்ப சீரியஸாக வசனங்கள் பேசினா கூட அவர் பேசும் விதத்தை பார்த்து பலர் சிரித்த காலங்கள் உண்டாம். அப்பவே அப்படி என்றால் இப்பொழுது இவர் காமெடி நடிகையாகவே பார்க்கப்படுகிறார். இவருடைய அல்டிமேட் காமெடி, தனித்துவமான முக எக்ஸ்பிரஷன்ஸ் பலருக்கும் பிடித்தது. அதுவும் சில வருடங்களுக்கு முன்பு வெளியான வீட்டில் விசேஷம் திரைப்படத்தில் இவருடைய நடிப்பு பலரும் பாராட்டியதில் உண்டு. அது மட்டுமல்ல, அம்மாவாக இருந்தாலும் பலருடைய மனம் கவர்ந்த குறும்புக்கார அம்மாவாக மூக்குத்தி அம்மன் உட்பட பல திரைப்படங்களில் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத அம்மாவாக இருந்து பலரையும் சிரிக்க வைத்திருப்பார். இந்த மாதிரி பல திரைப்படங்களை இவருடைய நடிப்பிற்கு உதாரணமாக நம்ம கூறிக்கொண்டே போகலாம். இந்த அளவிற்கு ஊர்வசி எல்லாருக்கும் பிரபலமாக இருக்கும் நிலையில் இவருடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துக்குன்னா, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக தன்னுடைய வாழ்க்கையை இவங்க தொடங்கியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார். அதுவும் 10 நடித்திருக்கிறார். அந்த திரைப்படம் கதிர் மண்டபம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அப்பவே தொடங்கிய இவருடைய பயணம் இப்போ வரையும் நீண்டு கொண்டிருக்கும் வேளையில் நடிகை ஊர்வசி அவர்கள் இதுவரைக்கும் 700 மேற்பட்ட திரைப்படங்களை நடித்தாலும் தன்னுடைய மனதுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்னா முந்தானை முடிச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த திரைப்படத்தின் கதைப்படி ஊர்ல சேட்டை செய்து கொண்டு குழந்தைத்தனமாக வளம் வந்து கொண்டிருக்கும் ஊர்வசி பாக்யராஜை பார்த்ததும் அவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு பல திட்டம் போட்டு கடைசியா பொய் சத்தியம் செஞ்சு அவரை கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. கல்யாணம் பண்ணினாலும் அந்த குழந்தை தன்னுடைய குழந்தை தான் அப்படின்னு ஊர்வசி வளர்த்து கொண்டு இருப்பாங்க.
பாக்கியராஜ் தன்னை சந்தேகப்பட்டதுனால எனக்கு இனி குழந்தையே பித்துக்க வேண்டாம் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடும் பண்ணிட்டு அந்த குழந்தையே போதும் என்று ஊர்வசி செய்த செயலை பார்த்து பாக்கியராஜ் மனமும் கடைசியில் மாறி விடுமா. ஆனால் இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது ஊர்வசியே ஒரு குழந்தை நட்சத்திரமாக தான் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது ஊர்வசிக்கு வெறும் 13 வயது தான் நடந்திருக்கிறது. ஒரு 13 வயது குழந்தையே ஒரு குழந்தைக்கு அம்மாவாக அந்த படத்தில் நடித்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்னு ஊர்வசி பேட்டி ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் ஊர்வசி எப்படி நடித்தாங்க அப்படிங்கிறது பலருடைய மனதில் இப்பொழுது வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்வி. அதுவும் கண்ண துறக்கணு சாமி அப்படிங்கிற பாட்டுக்கு ஊர்வசியின் ஆட்டம் பலருடைய மனதையும் ஆட வைத்தது அப்படிங்கிறது அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு புரிந்திருக்கும். நடிகை ஊர்வசி அவர்கள் தமிழ் மொழி மட்டுமல்லாது தெலுங்கு மற்றும் மலையாளத்திலும் நிறைய படங்கள் நடித்திருக்கிறார். நடிப்பை தவிர இவர் ஒரு சிறந்த டப்பிங் கலைஞராகவும் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராகவும் விளங்கியிருக்கிறார். தற்போது வரைக்கும் தமிழ் சினிமாவில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் அதுவும் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத ஒரு காமெடி அம்மா அப்படின்னா வேற சாய்ஸே இல்லை ஊர்வசியை தவிர. நடிகை ஊர்வசியோட சிறப்பு அம்சம் அப்படின்னா எதை சொல்லலாம், எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நடிக்கும் ஒரு தனித்துவமான நடிகை. இவருக்கு என ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கிறது. 1980-1990களில் இவர் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா முன்னணி நடிகர்களுடனும் நடித்திருக்கிறார். இவரது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர் கடந்த 2000வது ஆண்டு பிரபல மலையாள நடிகரான மனோஜ் கே ஜெயனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார்கள். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இவர்கள் 2008 விவாகரத்து பிரிந்தனர். அதன் பின்னர் ஊர்வசி சென்னையை சேர்ந்த சிவபிரசாத் அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார். ஊர்வசி அவர்கள் உலகநாயகன் கமல்ஹாசனுடன் அந்த ஒரு நிமிடம், மைக்கேல் மதன காமராஜன் உள்ளிட்ட பல படங்களை நடித்து மிகப்பெரிய வெற்றியை பார்த்திருக்கிறார். நடிகை ஊர்வசியின் நடிப்பில் வந்த ரொம்ப முக்கியமான படங்கள் முந்தானை முடிச்சு, ஓ அந்த நாட்கள், கோப்பருந்தேவி, கூத்தன், சிவலிங்கா, மகளிர் மட்டும், உன்னோடு கா, பென்சில், நமது, பயம் ஒரு பயணம், கடவுள் இருக்கான் குமாறு, வாய்மை, உத்தம வில்லன், தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், இஞ்சி இடுப்பழகி, உன் சமையலறையில், வணக்கம் சென்னை, வெடி, வேங்கை, மன்மத நம்பு, பேராண்மை, வாமனன், சிவா மனச சக்தி, மலைக்கோட்டை, பஞ்சதந்திரம், மைக்கேல் மதன காமராஜன், தில்லுக்கு துட்டு, சவாலே சமாளி, கோஷ்டி, காசேதான் கடவுளடா, யானை முகத்தான், அப்பத்தா, இடியட், வீட்டில் விசேஷம், புத்தம் புது காலை, மூக்குத்தி அம்மன், சூரரை போற்று, பொட்டு, ஓ பேபி, பஞ்சதந்திரம், சுயம்பரம், வெற்றி விநாயகர், இது உங்க குடும்பம், அம்பிகை நேரில் வந்தால், பேபி, சவாலே சமாளி. நடிகை ஊர்வசிக்கு கல்பனா, கலாரஞ்சனி அப்படின்னு 2 சகோதரிகள் இருப்பது அனைவரும் அறிந்தது. இவங்க 2 பேருமே சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஊர்வசிக்கு 2 சகோதரர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒருவர் தான் பிரின்ஸ். இவர் மலையாளத்தில் வெளிவந்து நந்து ஆஃப் லயனம் அப்படிங்கிற படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் சில்கு சுமிதாவுடன் ஒரு படத்தில் நடித்திருந்தார். ஆனால் இவர் தன்னுடைய 20 வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டார். இவருடைய தற்கொலைக்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை. நடிகை ஊர்வசி அவர்கள் ஒரு குழந்தை நட்சத்திரமாக இந்த திரைத்துறைக்கு அறிமுகமாகி அதன் பின்னர் புகழ்பெற்ற கதாநாயகியாக ரொம்ப வருடங்கள் நிலைத்திருந்து தற்பொழுது குணச்சித்திர வேடங்களிலும் காமெடிகளிலும் கலக்கி வருகிறார். இதுவே நடிகை ஊர்வசியின் வாழ்க்கை வரலாறு. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம், நான் ஆர் எஸ் ராஜா. இந்த சேனலில் நான் நிறைய சுதந்திரத்திற்காக போராடின தலைவர்களுடைய வீடியோக்களை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை போட்டிருக்கேன். மனிதர்களுடைய மறுபக்கம், அதாவது ஒரு சூழலை காரணமாக சில மனிதர்கள் வந்து எடுக்கிற முடிவுகள் அவங்களை எப்படி பாதிக்குது, அந்த மாதிரியான விஷயங்களும் இதில் போட்டிருக்கேன். ரொம்ப முக்கியமாக இந்த சமூகத்திற்கு எந்த மாதிரியான மனிதர்களை அடையாளம் காட்டணும், யாரை குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நிறைய நல்ல மனிதர்களை தேடி தேடி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். நிறைய நல்ல கதைகளை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாகிஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்டில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.